ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செல்ஃப் ஃபைண்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூட தேவையில்ல, ஜஸ்ட் ரெஃபர் கூட பண்ண தேவையில்ல, யாரையுமே ரெஃபர் பண்ண தேவையில்ல, இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்போ எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி ஏர்ன் பண்ணுற மணி நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ எதுக்கு வேணால் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் விட்ரால்னா 5 rupees தான். ஸோ அந்த 5 rupees அவங்களே கொடுத்துருவாங்க, சூப்பரான பலம். இப்படி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துன்னா நம்மளோட சேனல்லையும் வச்சுட்டு சில பேர் ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தேன். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ நான் 10K வந்து கிவ்வே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு தமிழ் தெரிஞ்ச வடக்கணுங்க, ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் தெரிஞ்ச வடக்கணுங்க நான் தான் மெசேஜ் பண்ணுற மாதிரி உங்களோட ஐடிக்கு, ஓகேவா, உங்களோட டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி இல்லைனா கால் பண்ணி அவனுங்க என்னோட சேனல் பேர்லேயே ஒரு ஐடியை ஃபேக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி கிவ்வே வின் பண்ணிட்டீங்க, இந்த கிவ்வே அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் சென்ட் பண்ணுறேன், அந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா வின் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு கிவ்வே அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு உங்களை ஏமாற்றுவானுங்க, ஸ்கேம் பண்ணுவானுங்க, அதை நம்பாதீங்க. ஓகேவா? ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் ஏமாந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ஆப்பை சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் டெபாசிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் டெபாசிட் பண்ண மாட்டீங்க, அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுங்க, நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன், நீங்கள் அதில் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை விட ப்ளஸ் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், கிவ் அமௌண்ட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசை வாங்கி ஏமாற்றிட்டு அவங்களோட ஐடியை பிளாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு போயிடுவானுங்க, நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் ஏமாந்துட்டாங்க, நீங்கள் ஏமாறக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ இந்த மாதிரி கிவ்வே வின் பண்ணிட்டீங்க, இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு கிவ்வே சென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் உஷாராக இருங்க, உஷாராக இருந்தால் மட்டும்தான் உங்களை இந்த மாதிரி வடக்கணுங்களாக ஏமாற்ற மாட்டானுங்க. நீங்கள் ஏமாந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் கைஸ். ஓகேவா கைஸ், செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பவர் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கைஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆப்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப் தான், ஓகேவா, இல்லைனா ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து உங்களை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க, அதாவது அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. 500 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுற பேக் வந்து பார்த்திங்கன்னா 5 days ரிட்டர்ன் வந்து 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்லுவாங்க, இல்லை 2000 கிடைக்கும் சொல்லிடுவாங்க, இல்லைனா முன்னாடி சில பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கழிச்சு 5000 கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஸ்கேம் தான். இதை ப்ரொமோட் பண்ணுற ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு ரெஃபர் கிடைக்கணும், அமௌண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வச்சு ஏமாற்றிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற நீங்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் எப்போ உஷராக இருக்கீங்களோ அப்போ தான் அவங்க ஏமாற்ற உங்களை ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்பில் 500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைக்கும்னு சொல்லுவானுங்க. பட் அந்த 500 கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் எக்கச்சக்கமான கமிஷன் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிட்டே தான் இருக்கும், ரெஃபர் அமௌண்ட்டாக கமிஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை விட்ரால் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபாக போடுவானுங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு விட்ரால் பண்ண அமௌண்ட்டு பெண்டிங்லேயே நிற்கும், ரொம்ப நாள் பெண்டிங்லேயே நிற்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போடுவானுங்க, இந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜை போட்டுட்டு அப்புறமா இன்னொரு ஆப்பில் நம்ம செகண்டாக இன்னொரு ஆப் நான் போடுறேன் கைஸ், அந்த ஆப்பில் இங்கில விட்ட ப்ராஃபிட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டே தான் இருப்பானுங்க. நீங்கள் ஏமாறாதீங்க, நீங்கள் ஏமாற நீங்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது பக்காவான ஒரு ஸ்கேமு. நீங்கள் கேமிங் ஆப்பில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ப்ரெடிக்ஷன் ஆப்பில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், ட்ரேட் பண்ணுறதை வச்சு ப்ராஃபிட் கிடைக்கும், கேம் விளையாடுறத வச்சு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் ஆப்பை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. ஃபேக்கான யூடியூபர்ஸ், ஓகேவா, சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, என் டைம் தான் வேஸ்ட்டு. அவனுங்க உங்களை ஏமாற்றிட்டே தான் இருப்பானுங்க, நீங்கள் ஏமாறுற வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இதை நான் எத்தனையோ ஆடியோவில் சொல்லிட்டேன், என்னோடய டெலிகிராம் ஆடியோலேயும் சொல்லிட்டேன், ப்ளஸ் வீடியோலேயும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், 1 இயர் முன்னாடி, அந்த வீடியோலாம் சொல்லிவிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் எதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, இதில் எவ்வளோ ப்ராஃபிட் அந்த யூடியூபர்ஸ்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பவர் பேங்க் ஆப் வந்தால் கண்டிப்பாக நான் போட மாட்டேன், இது வரைக்கும் போடலை, ஏன்னா கிட்டத்தட்ட நான் அதில் நான் நிறைய லாஸ் ஆகிட்டேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தெரியும் அதில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப பண்ணால் அது ஒரு கேவலமான விஷயம், அதை நான் பண்ண மாட்டேன், அதுதான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன், இனிமேல் அதை யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான்.
கைஸ் ஃபைனலாக இன்னிக்கான இந்த செல்ஃப் ஃபைண்டிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் செகண்டாக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஆர் மொபைல் நம்பர் மூலமாக சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் பண்ணதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற இந்த ஆஃபர்ஸில் இருக்க அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 2 minutes வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குற காயின்ஸ் வந்ததுன்னா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 499 காயின் வந்ததுன்னா சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. 500 காயின் இருந்தால் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். உங்கள் பேடிஎம், யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே எதுக்கு வேணாம், ஓகேவா? ஸோ பேடிஎம்க்கு 5 rupees இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இமிடியேட்டாக. 500 காயின் இருந்தால் ஒரு காயின் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே ஐகானில் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த டைமில் வரும், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி ஆன் பண்ணலாம், ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ இது ரீசெண்டாக ஒரு ட்ரஸ்டான ஆப்பாக எனக்கு தெரியுது, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி விட்ரால் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, அமேசான் ப்ளே, ஃப்ளிப்கார்ட்டு, கூகுள் ப்ளே, யூபிஐ, யூபிஐ மூலமாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பே எது வச்சிருந்தாலும் அந்த யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ விட்ரால் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுன்னா ஷோ பண்ணுறேன். என்னோடய பேடிஎம்க்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், ஒரு 100 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பேடிஎம் பேலன்ஸ் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த ஆப்லேருந்து எந்த பேமெண்ட்டும் ரீசெண்டாக ரிசீவ் ஆகலை, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேடிஎம் மொபைல் நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன், என்னோடய பேடிஎம் மொபைல் நான் என்டர் பண்ணிட்டு ஒரு 100 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்த செகண்ட் என்னென்னா பேமெண்ட் வந்துன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே. ஸோ என்னோடய பேடிஎம்மை ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? என்னோடய பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் கேஷ்பேக்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணி தி கிரியேட்டிவ் ஆப்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த அப்ளிகேஷன் நேம் மென்ஷன் பண்ணி பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டாக்ஸும் பிடிக்காமல். ஒரு சூப்பரான செல்ஃப் ஃபைண்டிங் ஆப் தான், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ட்ரஸ்டடான ஆப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கைஸ் எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏமாறாதீங்க, ஏமாற உங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ உஷாராக இருக்கீங்களோ அப்போ தான் அவங்க உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏமாறணும் தோணுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டே இருங்க, மாற்ற முடியாது.